இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். காப்புரிமை விலக்கு அளிப்பதன் மூலம் கொரோனா தடுப்பூசி விநியோகத்தில் உலக அளவில் நிலவும் ஏற்றத்தாழ்வுக்கு தீர்வு காண முடியுமா? தடுப்பு மருந்து பற்றாக்குறை, கென்யாவில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. கொரோனா பொது முடக்கத்தால் சுற்றுச்சூழலுக்கு விளைந்த நன்மை, புதிய ஆராய்ச்சி கூறுவது என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். உலக அளவில் கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் செல்வந்த நாடுகளுக்கும் வறிய நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பல நிறுவனங்கள் தடுப்பு மருந்துகளை தயாரிக்க அனுமதிக்கும் விதத்தில் தடுப்பூசிகளுக்கு காப்புரிமை விலக்கு அளிக்க வேண்டும் என சிலர் வாதிடுகின்றனர். ஆனால் எல்லோராலும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வளமிக்க நாடுகளுக்கு பெருமளவில் தடுப்பு மருந்துகள் கிடைக்கிறது. அறுபது விழுக்காடு அமெரிக்கர்கள் குறைந்தபட்சம் முதல் டோஸை பெற்றுள்ளனர். ஒவ்வொரு நொடியும் 30 ஐரோப்பியர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்துகிறோம். ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் நிலவரம் என்ன? ஆப்பிரிக்காவில் 100 அதாவது 2 விழுக்காடு மக்களே தடுப்பு மருந்தின் முதல் டோஸை பெற்றுள்ளனர். தடுப்பு மருந்துகள் காப்புரிமைகளை கொண்டுள்ளதால் சட்டப்பூர்வ பாதுகாப்பை அவை பெற்றுள்ளன. காப்புரிமைகளை நீக்குவது தொடர்பாக வலுவான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தென்னாப்பிரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் காப்புரிமைகளை நீக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளன. தடுப்பு மருந்து தயாரிப்புக்கான செயல்முறைகளை பகிர்ந்து கொண்டால் உள்ளூர் தயாரிப்பாளர்களை கொண்டு மலிவு விலையில் உற்பத்தி செய்ய முடியும் என சில நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தடுப்பு மருந்துக்கான காப்புரிமைகளை தற்காலிகமாக நீக்க அமெரிக்கா ஆதரவளித்துள்ளது. ஜப்பான், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. 1990களில் HIVக்கான மருந்து உற்பத்தியிலும் இதே போன்றதொரு விவாதம் எழுந்தது. 6 பின்னர் அதற்கான ஒப்பந்தம் தயாரானது. காப்புரிமைகள் தடுப்பு மருந்துக்கான செயல்முறைகளை வழங்குமே தவிர உற்பத்தி வழிமுறைகளை வழங்காது. மேலும் உபப்பொருட்களின் தட்டுப்பாடு, விநியோக சங்கிலியில் நீடிக்கும் சிக்கல்கள் மற்றும் வர்த்தகத்தில் உள்ள தடைகளை காப்புரிமைகளால் சீரமைக்க முடியாது. எனவே வளமிக்க நாடுகள் உலகின் மற்ற பகுதிகளுக்கு தடுப்பு மருந்துகளை ஏற்றுமதி செய்வதுதான் உடனடி தீர்வாக இருக்க முடியும் என சில நிபுணர்கள் கூறுகின்றனர். தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்கள் காப்புரிமைகளை நீக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நீடித்த பெருந்தொற்றுக்கு இவர்களின் பேராசைதான் காரணம் என விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் காப்புரிமைகளை நீக்கினால் மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு தடுப்பு மருந்து உற்பத்தியில் சுணக்கம் ஏற்படும் என்பது மருந்து நிறுவனங்களின் கருத்தாக உள்ளது. அண்மை காலமாக கென்யாவின் மேற்கு பகுதியில் COVID-19 தொற்றுக்கள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. கென்யாவின் பெரிய நகரங்களில் ஒன்றான கிசுமு இந்த மருத்துவ நெருக்கடியை சமாளிக்க எவ்வாறு போராடுகிறது என்பது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் பிபிசியின் ஃபெர்டினாண்ட் ஒமாண்டி. 71 வயதான பெர்னார்ட் ஒடம்பா கோவிட் தொற்றால் எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளவர். ஆனால் தடுப்பு மருந்தால் தனக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றிய கவலையால் அவர் இப்போது வரை தடுப்பூசி போடாமல் இருந்தார். இதற்கு முன்னர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய காத்திருந்தேன். ஏனெனில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் நான் உயிரிழப்பேன் என நினைத்தேன். கென்யாவில் தடுப்பு மருந்துகள் கிடைக்கும் கடைசி மையங்களில் கிஷ்மு மருத்துவமனையும் ஒன்று. ஆஸ்ட்ரஜெனிகா தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என அரசு சார்பில் பிரச்சார விளம்பரங்கள் செய்யப்பட்ட நிலையில் சமீபத்தில் அதன் முதல் டோஸை எடுத்துக்கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். தற்போது இங்கு இந்திய வகை வைரஸ் திரிபு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஆக்சிஜன் தேவை 2 அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவமனை தனிமைப்படுத்துதல் பகுதியை பெரிய அளவில் அமைத்து வருகிறது. 100 படுக்கை வசதிகளுடன் முழுமையாக இயங்க தொடங்கும் போது நோயாளிகள் பெரும் எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வீட்டிலேயே எப்படி பராமரித்துக் கொள்வது என்பது குறித்த வழிமுறைகளை அவர்களிடமோ அல்லது அவர்களின் குடும்பங்களிடமோ தெரிவிப்போம்.
அண்மையில் தலைநகர் நைரோபியை விட கிசுமு நகர் அதிக அளவிலான கோவிட் தொற்றுகளை பதிவு செய்துள்ளது. கென்யாவின் மேற்கு பகுதி பெருந்தொற்று பரவல் மையமாகலாம் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஆனால் மக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகளின் முடிவுகள் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். விவரங்களை வழங்குவதில் நாங்கள் மிகவும் நேர்மையாக இருக்கிறோம். இது மக்களை எச்சரிப்பதற்காக அல்ல, அவர்களிடம் உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்காகவே. நாங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலனளிக்கின்றன. தனிமைப்படுத்துவதற்கான வசதிகளை வழங்குவதிலும் தடுப்பூசிகளை வழங்குவதிலும் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். கோவிட் வைரஸின் நான்காவது அலை ஜூன் மாதத்தில் கென்யாவை தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்து கிடைப்பதிலும் நிச்சயமற்ற நிலை இருக்கும் சூழலில் மேற்கு கென்யாவில் விழிப்புணர்வு, பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்துதல் ஆகியவையே தற்போது கவனம் பெறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக உள்ளன. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் ஒக்லஹோமாவில் உள்ள டுல்சா நகரில் 300 கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்ட இன ரீதியான படுகொலை சம்பவத்தின் நூற்றாண்டை குறிக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த சிறுமியை கருப்பினத்தவர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை இன கும்பல் ஒன்று துப்பாக்கிச் சூடு மற்றும் கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது. கொரோனா தொற்று அதிகரிப்பை சமாளிக்க மலேசியா 2 வாரங்களுக்கு தேசிய அளவிலான கடுமையான பொது முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. இதுவரை சுமார் 600,000 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து பதிவான 2,800 கொரோனா தொடர்பான இறப்புகளில் பாதி அளவு கடந்த மே மாதம் பதிவாகியுள்ளது. மியான்மரில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து மூடப்பட்ட அனைத்து பள்ளிக்கூடங்களையும் திறக்குமாறு இராணுவ அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை தாங்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் மக்களாட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு எதிராக தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் கூறுகின்றனர். இந்நிலையில் பள்ளி வளாகங்களை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக உலகின் பல பகுதிகளிலும் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கங்களால் நமது சுற்றுச்சூழலுக்கு பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஒளி மாசுபாட்டின் அளவு கிட்டத்தட்ட 10% குறைந்துள்ளதாக பிரிட்டனைச் சேர்ந்த தொண்டு அமைப்பு ஒன்றின் ஆய்வு தெரிவிக்கிறது. இது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் பிபிசியின் சுற்றுச்சூழல் செய்தியாளர் ஜஸ்டின் ரோலட். இருண்ட வானம் உண்மையாக இவ்வாறுதான் காட்சியளிக்கும். நார்த்தம்பர்லாண்டில் உள்ள கீல்டர் ஆய்வகத்தின் மேல் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் அணிவகுக்கும் காட்சி இது. தொலைதூர காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆய்வகம் இங்கிலாந்தின் இருண்ட வானத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறது. பொது முடக்கத்தின் போது மூத்த வானியலாளர் டான் மங்க் வியத்தகு காட்சிகளை பதிவு செய்துள்ளார். இந்த அற்புதமான இருண்ட வானத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் போது உணர்ச்சி வயப்படும் மக்கள் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை அறிந்து கொள்வர். நாம் இருண்ட வானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். பரந்த விண்வெளி மிகவும் அற்புதமானது. இதை பாருங்கள், இந்த சிறு ஒளியே போதுமானது. நட்சத்திரங்களை மறைத்து மீண்டும் நம்மை பூமிக்கு கொண்டு வந்துவிடும். இந்த ஆண்டில் உலகம் முழுவதும் இரவு நேரத்தில் ஒளி மாசுபாடு குறைந்துள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஒளியில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் உடல் பருமன், இதய நோய், மனச்சோர்வு மற்றும் புற்றுநோய்க்கும் தொடர்பு உள்ளது. மேலும் சில விலங்குகளும் தீவிரமாக பாதிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட விலங்குகள் எதிர்மறையான தாக்கங்களை எதிர்கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, இடம்பெயரும் பறவைகள் ஒளியால் ஈர்க்கப்பட்டு அழிவை சந்திக்கின்றன. பல்வேறு வகையான பூச்சிகள் ஒளியால் ஈர்க்கப்பட்டு வவ்வால்களுக்கு இரையாகின்றன. இவை அனைத்தும் இரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல செய்தி என்னவென்றால், ஒளி மாசுபாட்டை நாம் எளிதாக கையாள முடியும். இரவு நேரங்களில் வர்த்தக நிறுவனங்கள் விளக்குகளை அணைப்பது போன்ற சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தெருவிளக்குகளை சரியாக நிர்மாணித்து தேவையற்ற இடங்களில் ஒளி ஏற்படுவதை தடுக்க உள்ளூர் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இது போன்ற காட்சிகளை பெரும்பாலான மக்களால் பார்க்க முடியும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேயர்களே.